தண்ணி நல்லா போகுது, அருமையா சிறப்பா இருக்கு. உட்காருங்க. அப்புறம் அந்த ரேஷன் கடைன்னு சொல்லி தம்பி போனாப்பில்ல, அது ரேஷன் கடை எதுக்கு தான் தொடங்கியிருக்காங்க முத, என்ன காரணத்துக்காக, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குல்ல ரேஷன் கடையை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்றது? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இன்றைக்கி வந்து மனிதர்கள் மத்தியில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதாவது வசதியாக இருக்கிறவ வசதியாக இருக்கா, ஏழையாக இருக்கிற வேலையாக இருக்கும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏழை மக்களுக்கு வந்து சரியான ஒரு உணவு இதெல்லாம் போய் கிடைக்கல. முக்கியமாகவே மனுஷனுக்கு தேவை உணவு தான். அந்த உணவு வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் போய் கிடைக்கணும். இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டு வந்துடக்கூடாது, இல்லாதவனுக்கும். அதாவது அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், இதான் அத்தியாவசிய பொருட்கள் வந்து மானிய விலையில் கடையில் வந்து ஒரு பருப்பு ஒரு துவரம் பருப்பு நீங்கள் வந்து போய் வாங்குறீங்க 120 ரூபா விற்குது. அதே வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு மானியத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு வந்து 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம், கிலோ 35 ரூபா கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஆயில் நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா லிட்டரு 150 ரூபா விற்குதுன்னா நீங்கள் வந்து 35 ரூபா 40 ரூபா. ஸோ இது அதாவது என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு வந்து பெருமளவில் வந்துடக்கூடாது மேக்ஸிமம். அதுக்காண்டி தான் இந்த ரேஷன் கடையை வந்து அரசாங்கமே நடத்திட்டு இருக்காங்க. அது அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதா? உண்மையிலேயே தேவை யாருக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு போய் சேருதா? அது சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்பு நடத்தி அதை சரியாக பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் சரியாக போய் சேரும். ஆனால் வந்து இன்றைக்கி பெருமளவில் அப்படின்னு பார்த்தோம்னா அது சரிவர போய் கிடைக்குதா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா சரியான பயனாளிகளுக்கு சரிவர கிடைக்குதுங்கிறது ஒரு பக்கம், சரியான பயனாளிகளுக்கு போய் கிடைக்குதா அப்படிங்கிறதான் பிரச்சனை. என்னென்னா இப்போ ரேஷன் கார்டில் ஒரு வரைமுறை இருக்குது, ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வரம்பு இருக்குது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பிஹெச்எஸ் கார்டு, என்பிஹெச்எஸ் கார்டு, ஏவைஓ கார்டு, இதை நிறைய இது மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது முன்னுரிமை உள்ள அட்டை, முன்னுரிமை அற்ற அட்டை, சர்க்கரை அட்டை, அரிசி அட்டைன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த அட்டையில் பயன்பெறக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியத்துவம் அதிகம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸ் பிரைமரி ஹவுஸ் ஹோல்டு அந்த அட்டைன்னு சொல்கிறாங்க. அந்த அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கான காரணம் நான் கேள்விப்பட்டவரை பார்த்தீங்கன்னா, அந்த அட்டைதாரர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க ஒரு சில சிரமங்களை எதிர்கொள்வாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம உணவு மூலமாகவோ இல்லை ஒரு சில பண்டிகை நேரங்களில் அது பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் நேரத்தில் பரிசு பொருட்கள் கொடுக்குறதா. இப்போ இருக்க தமிழக அரசு வந்து இப்போ மகளிர்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, குடும்ப தலைவிகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே பல குழப்பங்கள் இருக்குது. இது எந்த குடும்ப அட்டைக்கு தரப்போகிறாங்க? ஏன்னா குடும்ப அட்டையிலே பல பிரிவுகள் இருக்கிறப்ப எல்லா திட்டங்களும் அதிகமாக போய் சேர பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்எஸ் கார்டுக்கு மட்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ மக்கள் வந்து என்பிஹெச்எச் மற்ற இது எல்லாமே நிறைய இருக்கிறாங்க. இப்போ என்னோட தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய கருத்து என்னென்னா, பிஹெச்எஸ் கார்டில் இருக்கிற எல்லாருமே அந்த உண்மையிலேயே தகுதியானவர்கள் தானா? தகுதி ஏற்றவர்களும் இருக்கிறாங்களா? நல்ல பணபலம் படைத்தவர்கள், நல்ல வருமானம், மத்திய அரசு வேலையில் இருக்கக்கூடிய அவங்களாம் இருக்கும்போது இது உண்மையிலேயே பயனாளிகளுக்கு போய் பயனடைகிறதா இல்லது பதுக்கப்படுகிறதா, இந்த மாதிரி பல கேள்விகள். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது முன்னாடி வந்து இந்த ரேஷன் கடை துவங்கப்பட்டதே இந்த பர்பஸ்க்கு, நான் ஃபஸ்ட்டு சொன்ன பர்பஸ்க்காண்டி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அதில் குடிமக்கள் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த ரேஷன் அட்டையை வந்து முகவரி சான்றாகவே எல்லாருக்குமே கொடுத்தாங்க. டோட்டலாக அனைத்து குடிமக்களுக்கும் வந்து குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு குடும்ப அட்டை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஆனால் அதில் ஒரு 5 பிரிவுகளை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏஏஒய் பிடபிள்யூஹெச் அந்தியோகி அண்ணா யோஜனா அப்படிங்கிறது, இது வந்து வறுமைக்கு மிகவும் வறுமைக்கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முன்னுரிமை. இதில் வந்து 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, பாக்கி பார்த்தீங்கன்னா சர்க்கரை 2 கிலோ கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா எல்லாமே கிடைக்கும். அதில் குறிப்பிட்டு வந்து ஓஏபி வாங்குறவங்க அந்த அட்டையை பயன்படுத்துகிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு மிகவும் வறுமை கோட்டுக்கு இருக்குது. அதே நார்மலான வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க பிடபிள்யூஹெச் அட்டை கொடுக்குறாங்க. என்பிடபிள்யூஹெச் அட்டை வந்து அரிசி அட்டை தான், பட் அரிசி என்ன பொருட்கள் வாங்கிக்கலாம், ஆனால் நடுத்தர வகுப்பை சார்ந்தவங்க. என்பிடபிள்யூஹெச் எஸ்ன்னு ஒரு அட்டை இருக்குது, அது சக்கரை மட்டும்தான் வாங்கிக்கலாம், அரிசி கிடையாது அந்த அட்டைக்கு. என்பிடபிள்யூஹெச் என்சின்னு ஒரு அட்டை இருக்குது, அது முகவரி சான்றாக மட்டும் தான் பயன்படுத்தும். இப்படி வந்து ஒரு வரைமுறை இருக்குது. இந்த வரைமுறையை ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அரசாங்கம் மறுபடியும் ரினியூவல் பண்ணி கணக்கெடுக்கும். ஏன்னா இந்த வருஷம் வறுமையில் இருக்கிறவ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரன் ஆயிடும். கண்டிப்பாக
அடுத்த வருஷம் போன வருஷம் பணக்காரன் வந்து இந்த வருஷம் ஏழையாயிரம். அப்போ இந்த வறுமை கோட்டு பட்டியலை வந்து சரியாக சீரமைக்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த 2011 ஆண்டு தான் கடைசி அந்த வறுமை கோட்டு பட்டியல் சீரமைச்சிருக்காங்க. அப்போ 2015 சொல்கிறீங்கன்னா அப்போ இந்த 11 இந்த 10 ஆண்டு காலத்துக்குள்ள புதிய பணக்காரர்கள் உருவாக்கியிருக்கலாம். ஏற்கனவே பணக்காரர்கள் வறுமை கோட்டுக்கு தொழிலெலாம் முடங்கி போய் இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப வறுமை கோட்டுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலையிலையும் போயிருக்கலாம். இப்போ வந்து இந்த 10 ஆண்டு காலமாக அந்த பட்டியலே சரிபார்க்காமல் இருக்கிறப்ப தகுதியான நபர்களுக்கு தான் போய் சேர்ந்தாண்ட ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இல்லை. இல்லை நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏஏஓ அட்டை இருக்குது இருக்குது. ஒரு பெட்ரோல் பம்ப் வச்சிருக்காரு அவருக்கு ஏஏஓ அட்டை இருக்குது. அவெல்லாம் மிக வறுமை கொடுக்கல இருக்காரா? இல்லை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் போகுது. நான் சென்னையில் ரேஷன் கடையில் போய் கேட்கும்போது கணவர் வந்து மத்திய அரசு ரயில்வேல வேலை பார்க்குறாரு, மனைவி வந்து தலைமைச் செயலகத்தில் ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பிஹெச்எஸ் கார்டு இருக்குது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரேஷன் கடைக்காரர் என்னை பார்த்து வந்து நான் இவங்களை நீக்கினா என்ன வந்து சத்தம் போடுவாங்க சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்க வந்து அதிகாரிகள் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும்ல இது, உங்கள் ஏரியாவில் நீங்கள் பழக்க போடுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கு வந்து அரசுக்கே தெரியும், அரசு ஊழியர் ரெண்டு பேருமே அரசு ஊழியர். அப்படி இருக்கும்போது வீடு வீடாக வந்து ஃபார்ம்லாம் எடுத்து வந்து ஃபில்லப் பண்ணி பண்ணும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க நாங்கள் அரசு ஊழியர் இந்த வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க எடுக்காமலே போயிருக்கணும். கண்டிப்பாக. அப்போ ஃபார்ம் வீடு வீடாக வந்து சர்வே எடுத்தவங்க வந்து அவங்களோட தவறு தானே இது? கண்டிப்பாக. இதே மாதிரி எனக்கு நேரடியாக தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர்னு வச்ச விட அப்போ மொத்தமாக பார்க்கும்போது பல பேர் வந்து தகுதி இல்லாமல் வாங்குறாங்களே. கண்டிப்பாக. அப்போ தகுதியான அவர்களோட பொருள் தானே இவங்க வாங்குறாங்க. கண்டிப்பாக. இதை வந்து வரைமுறைப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரைமுறைப்படுத்தணும். வரைமுறைப்படுத்தி இப்போ ஆதார் அட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஆதார் அட்டையில எல்லாத்தையுமே இணைக்கிறாங்க, ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டு. இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் அட்டை போட்டு செக் பண்ணி பார்த்தா அவன் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எவ்வளோ இவனுக்கு வந்து சொத்து இருக்குது, எல்லா டீட்டெயிலும் வந்துருது இல்லை. அப்போ இதை கேதர் பண்ணி இதன் அடிப்படையில் வறுமை கோட்டு பட்டியலை சீரமைச்சு ஏ இவன்லாம் இவ்வளோ பணம் வச்சிருக்காடா ரைட்டு வேணாம் இவெல்லாம் தள்ளிவிடு, புதுசாக இவன் ஊருக்குள்ள மறுபடியும் இருக்கானோ அவனை வரைமுறைப்படுத்தி இவன் ஸ்டாண்ட் பண்ணு 5 வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் அப்படி சொல்கிறத பார்த்தா ஆதார் கார்டு பேன் கார்டு வங்கி கணக்கை இணைக்கிற மாதிரி நம்ம ரேஷன் கார்டோடையும் பேன் கார்டை இணைச்சிட்டோம்னா அவனோட வங்கி இருப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சிட போகுது. சிறப்பு அப்படி பண்ணணும். இப்படி பண்ணாதான் இந்த வறுமை கோட்டு கீழே இருக்க குடும்பத்தில் இருக்கும் மாதம் 1000 ரூபான்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து மறுபடியும் சீரமைப்பு பண்ணுறோம் மறுபடியும் நாங்கள் லிஸ்ட் எடுக்கணும் இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒருத்தர் ஆதாரை கொடு செக் பண்ணு பாரு முடிஞ்சு போச்சு, உனக்கு இருக்கு உனக்கு இல்லை நீ கிளம்ப போகல முடிஞ்சு போச்சு. பேன் கார்டு வச்சு போடும்போது வங்கியில் எந்த பரிவர்த்தனை பண்ணாலுமே பேன் அட்டை கட்டாயம்ன்றாங்க. கண்டிப்பாக. போது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ் அப்ளிகேஷன் வின்னு இதெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டனை அமுக்கினாலே இந்தந்த பேன் கார்டு இந்த ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்காங்க, இந்தந்த பேன் கார்டுக்கு வந்து குறைந்தது 50,000 மேலே பேலன்ஸ் வச்சுருக்காங்க அப்போது தானாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிடத்தில் எடுக்கக்கூடிய வேலை தான். இதில் என்ன கம்ப்ளைண்ட் வந்துருதுன்னா இது மாதிரி இந்த வறுமை கோட்டு பட்டியல் சீரமைக்கும் போது அந்தந்த ஊராட்சி தலைவர் பொறுப்பில் வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊராட்சி தலைவர் தனக்கு யார் வேண்டப்பட்டவர் அவர் நில வச்சிருக்காரு நில வச்சுக்கல இதெல்லாம் அவர் கணக்கில் எடுக்கிறல, தன்னோட பங்காளிப்பா மாமாமையன் மச்சாமையன் சரி எல்லாரும் சேர்த்து விடு அப்படின்னு இது கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்டாக இருக்குது. கிராமப்புறங்களில் இது பெரிய அக்கப்புறம் இருக்குது. சலுகையில் பெறுவதற்காக ரெக்கமெண்டேஷனும் வருது. இதை ஏன் அவங்க அடிப்படையில் நீ வந்து ஆளை கேதர் பண்ணி ஏன் சொல்லணும்? ஒரு ஆதார் அட்டையை தூக்கி உள்ளே போட்டால் அவனோட பயோடேட்டா பூரா வந்துடுது முடிஞ்சு போச்சு இல்லை? கண்டிப்பாக சோழி முடிஞ்சு போச்சு. அரசுக்கு இதை சர்வே எடுத்து இதை டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக பல பேருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியங்கள் எவ்வளோ மிச்சமாக துல்லியமான விவரம் வர கண்டிப்பாக நிச்சயம் எந்த நம்பர் ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக. இதுக்கும் தாண்டி பதுக்கல் வச்சு இல்லை பினாமி பேரில் வச்சு அந்த மாதிரி நபர்கள்லாம் தப்பிக்க இருக்க முடியுமே தவிர இந்த மாதிரி நேரடியாக வங்கி கணக்கில் தொழில் பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்க வருமானம் கட்டுறவங்க இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக பேன் கார்டு லிங்க் ஆயிருக்குது, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க கண்டிப்பாக வருமான வரிக்கு. எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக் ஷெடியூல் எல்லாமே போட்டு வைக்கிறாங்கல்ல. இப்போ நான் ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருக்கேன், நான் கரெக்டாக இந்த தேதிக்குள்ளே அந்த பணத்தை நான் கட்டலை அப்படின்னா என் வங்கிக்கு வந்து எனக்கு மெசேஜ் ஆட்டோமேட்டிக் வந்துடும், எப்போ உன் வங்கியில் இவ்வளோ பணத்தை நாங்கள் எடுத்துட்டோம் மீதி நீ இவ்வளோ கட்டணும் அப்படின்னு வந்துடும். இப்போ ஒருத்தர் வந்து ஆதார் கார்டை இணைக்கும் போது ஆட்டோமேட்டிக் ஷெடியூலில் எப்போ நீ NPW வச்சுக்க தகுதியானவே ஓ உன் கார்டு இப்படி மாறுது இந்த மாசம் NPW அடுத்த வருஷம் NPW கிடையாது, கடந்த 1 வருஷத்துல பரிவர்த்தனை இதுக்கு இருக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது வந்து பெரிய வேலையே கிடையாது. அரசாங்கம் கண்டிப்பாக இதெல்லாம் சரிப்படுத்தி அதை வரைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு இனி வரப்போகிற ஜென்ரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அதோட நம்ம அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக இந்த கருத்து அதாவது இந்த பேன் கார்டை வந்து அதை நம்ம ரேஷன் அட்டையோட லிங்க் பண்ணால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும், பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கிறோம். இதை ஒரு அரசாங்கம் வந்து இது ஒரு தகவலாக எடுத்து நம்மளோட கருத்துக்களாக எடுத்து ஏன் அதாவது இன்னொரு விஷயம் நான் அதில் சொல்கிறேன்னா இப்போ ஊராட்சி மன்ற தலைவரை வந்து நீங்கள் கணக்கெடுங்க அப்படின்னா அவர் வேண்டப்பட்டவரை எடுத்துருவார். இப்போ பொதுவான ஆட்களை தன்னார்வலர்கள் அந்த ஊருக்குள்ள வந்து யார் வந்து நீதி நேர்மையாக கரெக்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் பொறுப்பு ஒப்படைக்க அரசு அதிகாரத்தை கொடுத்தாலும் ஏதாவது காசு கீசை வாங்கிட்டு தேவையானவங்களை சேர்த்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வரும். கண்டிப்பாக.
கன்வென்ட் வருது, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அந்த பிரச்சனைலாம் வருது. அப்போ பொதுவான ஆட்கட்டை கொடுத்து நீங்கள் வரைமுறைப்படுத்திங்கன்னா இதில் வந்து தவறு 100% குறையும்னு சொல்லலை, ஒரு 40% வந்து குறை கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 60% கரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வந்து 20% கூட அதில் உண்மை தகவல் இருக்கான்னு நம்ம நம்ப முடியல. ஏன்னா இப்போ அரசாங்கமே போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ அரசு அறிவிச்ச அந்த பெண்களுக்கான 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து எந்த அட்டைதாரர்களுக்கு கொடுக்கறது? ஏன்னா தகுதி இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க, அது சரிக்கு சமமாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நகைக்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடிக்கு வரைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அரசாணை வரிசையாக வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. வரைமுறைனா என்ன வரைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாகுது. எனக்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டாங்க, அதை ஏஏபி கார்டு இருக்கவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லையாம்ல அப்படி சொல்லி கேட்டார். சரி, நான் ஆர்டிசி மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு, சார் இந்த மாதிரி என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம் சார், அவங்க மிகவும் வறுமை கூட்டு கீழே இருக்கவங்கள்ட்ட எப்படி நகை இருக்கும், சரியான ஒரு கான்செப்ட் தானே அது? அப்போ மிகவும் வறுமை கூட்டு கீழே இருக்கும் நகை இருக்கிற வாய்ப்பில், அப்போ அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க ஏஏஐ கார்டே வந்திருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஏஏஐ கார்டு யார் வச்சுருக்காருன்னா இல்லாதப்பட்ட வச்சுருந்தானே சந்தோஷம் மகிழ்ச்சி, இல்லை இருக்கப்பட்டவனுக்கு அது இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கான்செப்டாக இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்க தலைமுறையில் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். சரி, அப்படியே எந்திரிச்சு போமா, வாங்க. இந்த சோனையா வந்துட்டான், ரேஷன் கடைக்கு போயிட்டு என்ன பண்ண வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். என்ன சோனையா, சீக்கிரம் போயிட்டு வந்துட்டு போல இருக்குது, பார்த்து பார்த்து மெதுவாக 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 இறக்கி வை, மெதுவாக இறக்கி வை. எல்லா பொருளும் வாங்கிட்டியா? விவசாயி வச்சிருக்க மாட்டாரா? பச்சரிசி 10 கிலோ, புழுங்கரிசி 10 கிலோ, பாம் ஆயில் பாக்கெட் ஒன்று. இருங்க இருங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் இருக்கேன்னு பார்க்குறேன். அப்படி ஒன்றும் கொடுக்கலையேனே, சொல்லுங்க. புழுங்கரிசி மட்டும் தானே கொடுத்துருக்காங்க? பச்சரிசி என்ன, புழுங்கரிசி மட்டும் கொடுத்துருக்காங்களா 10 கிலோ? ஆமாண்ணே, பச்சரிசியை காணும். ஆனால் 10 கிலோ மெசேஜ் வந்துருக்குதேப்பா உனக்கு. அப்புறம் பாம் ஆயில் பாக்கெட் ஒன்று. பாம் ஆயில் இல்லை இதில். கோதுமை, கோதுமையும் கொடுக்கலையேனே? கொடுக்கலையா? பச்சரிசி மட்டும் தானே பொங்கலுக்கு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அப்படியா? அப்ப இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா நீங்க? என்ன பொருள் வாங்குறீங்க, என்ன அவங்க பில்லு பண்ணுவாங்க? அது இருக்குதா என்னன்னு? அது வரலையாப்பா, அது தனியா தானே போடுவாங்க. அது நான் என்ன பண்ணுவேன், ஏமாந்துட்டேனா? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அந்த மெசேஜ் எல்லாம் வரதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு. கொஞ்சம் என்னங்கிறத விவரமா சொல்லுங்க பாவம். தம்பி, இதுல TNEPTDS இருக்கு, தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லிட்டு. தமிழ்ல வருமானே? தமிழ்லாம் இருக்கு தம்பி. நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, அதிலே TNEPTDS சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு காட்ட நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு. சரிண்ணே, என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க, என்ன தேதியில் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ இருப்பு இருக்குது, அரிசி எவ்வளோ எவ்வளோ இருப்பு இருக்குது, என்ன எவ்வளோ இருப்பு இருக்குது. நீங்கள் வாங்காத பொருளுக்கு வாங்கினீங்கன்னு பில்லு போட்டாங்கன்னா யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எல்லாம் இருக்குது தம்பி. இப்போ நீங்கள் ஒரு அரிசி தானே வாங்கிட்டு வந்துருங்க, புழுங்கரிசி பச்சரிசி வாங்கல, ஆனால் பச்சரிசி வாங்கினா பில்லு வந்துருக்குதே. என்ன பண்ணுவேன், அவ்வளோதான், உங்கள் பேர் சொல்லி வீட்டில் பேர் வராங்க, அவ்வளோதான் போச்சு, இனிமேல் என்ன வாங்க முடியும்? இனிமேல் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும், மெசேஜை பாருங்கள், பார்த்துட்டு எல்லாத்தையும் யாராவது படித்த பிள்ளை இருந்தாங்கன்னா அதை காட்டுங்க. ஃபோன் நல்லா தான் வச்சுருக்கீங்க, பட் ஆனால் படிக்கிற மாதிரி தெரியலையா? மாதம் மாதம் அப்படியான போக வந்துருக்குது, 2 வருஷம் வாங்கினதா? மாதம் மாதம் வாங்குறது இல்லையா? ஆனால் மாதம் மாதம் வாங்கினதா? ஆனால் எல்லா மெசேஜும் படிக்காமலே வச்சிருக்கேப்பா. அப்படியே சரி சரிப்பா, இனிமேச்சும் சூதனமாக இருந்துக்க. ரேஷன்கள்ல என்னென்ன பொருள் பார்த்தாலும் போட்டாலும் உனக்கு இப்போ மெசேஜ் வந்துடும், மெசேஜ் இங்கிலீஷில் தான் வரும், புரியலாம் அடைச்சி காட்டி தெரிஞ்சுக்கிறங்க. என்னென்ன பொருள் வாங்கிருக்கீங்க, எத்தனை கிலோ வந்துருக்குது, எவ்வளோ பில்லு போட்டுருக்காங்க, எல்லாமே வந்துடும் அதில். சரியா? இனிமேச்சும் பார்த்து இருந்துக்கிறங்க. தூக்கிடுவா, முடியல அனைத்து தகவலையும் பார்க்க முடியும். ரேஷன் கடை அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நம்ம சேனலில் வச்சிருக்கோம். அந்த சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோஸ் லிங்க்கும் மேலே கார்டில் தாரோம், உறவுகள் பாருங்க. இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் அது குறித்த ஒரு லிங்க்கை வந்து தந்திருக்கோம், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நாங்கள் ஏன் எடுத்தோம் அப்படின்னா, விழிப்புணர்வு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இருக்கணும், மக்கள் மத்தியில் இருந்தால் தான் தவறுகள் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக எடுத்தோம். நம்ம தெரியும், சகோதரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆர்டிஐயில் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர், ஏதாச்சும் செய் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக கட்டாயம் தேவை, ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும்
இவர் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் செய் யூடியூப் சேனலோட அந்த லிங்க் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லோரும் வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி நன்றி.